நமஸ்காரம். திருமங்கையாழ்வார் ஆறு திவ்ய பிரபந்தங்களை பாடினார். அதிலே முதல் பெரிய திருமொழி என்று சொல்லப்படுகிறது. 1084 பாசுரங்கள், 11 பத்துக்கள். அதிலே 8 பத்து 100 பாசுரங்களும் திருக்கண்ணபுரத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டவை. அதில் 9 திருமொழியில் ஒரு அழகான பாட்டு, எஞ்சா வெண்ணரகத்து அழுந்தி நடுங்கினேர்க்கு, எஞ்சா வெண்ணரகத்து அழுந்தி நடுங்குகின்றேர்க்கு, அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, நெஞ்சே நீ நினையாது இறைப்பொழுதும் இருத்தி கண்டாய், மஞ்சார் மாளிகை சூழ் வயலாளி மைந்தனையே என்று சாதிக்கிறார். ரொம்ப அழகான பாசுரம். அவர் இப்பாசுரத்திலே நரகம் என்று சொல்லுவது நாம் நினைக்கும் யமபுரியான நரகத்தை அல்ல, இந்த சம்சாரத்தையே கூறுகிறார். எஞ்சா வெண்ணரகத்து, இது வெப்பமான நரகம், குறைவில்லாத நரகம். நரகத்தில் கூட ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆனால் சம்சாரத்தில் பிறக்க தொடங்கிவிட்டால் மாறி மாறி பிறந்து கொண்டே இருக்க வேண்டியதுதானே. ஆதலால் எஞ்சா வெண்ணரகம்னு சாதித்தார். இந்த நரகமாகிற சம்சாரத்திலே விழுந்து நடுங்கிக் கொண்டிருந்த என்னை, அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, அடியேனை அடிமைத்தனம் புரிந்திருக்கிற நான் சொல்லுகிறார். தேவரீருக்கு அடியவன், அடிமைத்தனம் தெரியும், தொண்டன்னு தெரிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் அடுத்த சொல்லுதான் இன்னும் சுவையானது. அஞ்சேல் என்று அடியேனை ஆட்கொள்ள வல்லானை, என்னிடத்தில் கைங்கிரத்தை கொண்டீர், தொண்டுகளை ஏற்றீர், என்னை தொண்டு செய்ய வைத்தீர், தொண்டுகளை ஏற்றுக்கொண்டீர்னு சொல்லுகிறார். அடியேன் ஒரு சொல், ஆட்கொண்டான்னு மற்றொரு சொல். இது ரெண்டும் வெவ்வேறா? அடியவன் சொன்னாலே தொண்டு செய்பவன் தானே, அடியேனை என்று சொன்னாலே போதாதா? அடியேனை ஆட்கொள்ள வல்லானைன்னு சொல்ல வேண்டுமா? ஏன் அப்படி பிரித்து கூறுகிறார் என்றால், அடியேனடியேன்னு சொல்லிக்கொண்டு ஆட்செய்யாமலே போய்விடுவார்களாம். வாயாலே நன்கு முதுகை வளைத்து குனிந்து கைகூப்பி கொண்டு வாயார சொல்லிவிடுவோம் அடியேன் என்று. ஆனால் அடிமைத்தனம் செய்தோமா தொண்டு செய்தோமா என்றால் செய்திருக்க மாட்டோம். அதனால்தான் ஆழ்வார் ரெண்டையும் எடுத்தார், அடியேனை ஆட்கொள்ள வல்லானை. ஆட்கொள்ளுதல் என்றால் கைங்கரியம் கொள்ளுதல், தொண்டுகளை ஏற்றல். நாம் வெறுமனே வாயால் அடியேன்னு சொன்னால் போதாது, தொண்டு செய்ய வேண்டும். பக்தர்களுக்கு, தேவை இருப்பவர்களுக்கு, அது பண தேவையோ உணவு தேவையோ படிப்பு தேவையோ, பெருமானுக்கு தொண்டுனால் அவருக்கு என்ன பெரியதாக நாம் செய்துவிட முடியும்? திரும்ப திரும்ப புஷ்பம் பழம் பிரசாதம் இப்படி சமர்ப்பிக்கலாம், அதையும் திருப்பி கொடுத்து விடுவார். பின் தொண்டு செய்வது, தொண்டு செய்வதுனால் பெருமானுக்கு பிடித்த தொண்டு, பக்தர்களுக்கு செய்யும் தொண்டு. அப்படி செய்ய வேணுமானால் நம்முடைய அகங்கார மமக்காரம் தொலைந்தே தீர வேண்டும். ஆணவம் இருந்தால் மற்றொருத்தனுக்கு முன்னே இறங்கி குனிந்து தொண்டு செய்வோமா? அப்படி செய்து ஏற்றுக்கொண்டார் பெருமான்னு சொல்லுகிறார். அதனால் அடிமைத்தனம் உண்டு என்று புரிந்தால் போதாது, நான் பகவானுக்கு அடியேன் என்று புரிந்தால் போதாது, அதற்கு தகுந்த தொண்டு செய்ய வேண்டும். சரி, தலைகீழ கேள்வியை போடுவோம். நிறைய தொண்டுகள் செய்கிறார், ஆனால் அடியேன்னு ஒத்துக்கொள்ள மறுக்கிறார். நான் என்கிறார், ஆனால் தொண்டு செய்கிறார். நிறைய இந்த சமுதாயத்துக்கு வேண்டியதெல்லாம், சமூகத்துக்கு வேண்டியது எல்லாம் நிறைய செய்கிறார். பள்ளிக்கூடம் கட்டிவிட்டிருக்கார், கல்லூரி கட்டியிருக்கிறார், அன்னதான கூடம் வச்சிருக்கார், மருத்துவமனை கட்டியிருக்கிறார். ஆனால்
இறைவனுக்கு தொண்டனா என்று கேட்டால் தொண்டனேன்னு ஒத்துக்கொள்ள மாட்டார். அடியேன்னு ஒத்துக்கொள்ள மாட்டார், தொண்டு செய்வார். இது சரியா? அடியேன்னு ஒத்துக்கொள்ளுவார், தொண்டுகளை செய்ய மாட்டார். இது செய்யா? ரெண்டும் தப்பு. இதிலே அடியவன் ஒத்துக்கொண்டு தொண்டுகள் செய்யாமல் போனால் பெருமான் முகம் சுழிப்பார். இது யாரை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறான்? ஒண்ணுமே செய்யவே இல்லையே, அப்ப பேச்சோடு சரியா என்று நினைப்பார். சரி, அது கூட புரிகிறது. ஒருத்தர் தொண்டு செய்கிறார், அவர் அடியேன்னு ஒத்துக்கொண்டால் என்ன, ஒத்துக்கொள்ளாவிட்டால் என்ன என்று தோணும். அப்படி அல்ல. எந்த தொண்டும் அதற்குரிய பயனை கொடுக்க வேண்டுமானால் கண்டிப்பா பெருமான் உள்ளம் மகிழ வேண்டும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று சொல்லித்தான் தொண்டுகளை முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த தொண்டுகளுக்குண்டான பயன் நமக்கே வேண்டுமா? இல்லை, எந்த பயனையும் நான் கருதாது செய்கிறேன் என்று கூட ஒருத்தர் சொல்லலாம். நான் இத்தனை சமுதாய பணிகளையும் செய்வது எந்த பயனையும் கருதி அல்ல, அதனால் நான் அடியேன்னு ஏத்துக்க வேண்டாம், பெருமான் மகிழ வேண்டிய தேவையில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் அது காலப்போக்கில் பட்டு போய்விடும். ஒரு நல்ல காரியம், மங்களமான காரியம் நிலை நின்று நீடித்து நடக்க வேண்டுமானால் அதுக்கு பெருமானுடைய திருவுள்ளம் பூரித்தால் தான் நடக்கும். அது சந்தோஷப்பட்டால் தான் நீடித்து நிற்கும். அதற்காகத்தான் நான் அடிமை, பகவானுக்கு தொண்டன் என்று தெரிந்து செய்ய வேண்டும், பெருமான் திருவடிகளில் சமர்ப்பித்து செய்ய வேண்டும். அதனால் ரெண்டுமே முக்கியம். ரெண்டு தப்பையும் பண்ண வேண்டாம். அடியேன்னு தெரிந்து கொண்டு தொண்டு செய்யாமல் இருக்க வேண்டாம். தொண்டுகளை செய்து அடியவன் ஒத்துக்கொள்ளாமலும் இருக்க வேண்டாம். இரண்டையும் பெற்று லாபமடைவோம். ஆன்மீக லாபம்.